ஹே ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு மூணு ஒர்க் அவுட் தான் பார்க்க போறோம். இந்த மூணு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களோட கோரை வந்து செம்ம ஸ்ட்ராங்கா மாத்தலாம். இதுக்கு பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த பொசிஷன்ல இந்த பொசிஷன்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் இருக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணணும். ஸோ ஒரு நிமிஷம் பண்ணிட்டு மறுபடியும் பிரேக், ஒரு நிமிஷம் பண்ணிட்டு மறுபடியும் பிரேக் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த ஒரு ஒர்க் அவுட் நீங்க பண்ண போறீங்க. இந்த ஒரு ஒர்க் அவுட், அதாவது இந்த ஒரு கோர் ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலே போதும், உங்களோட பாடியை செம்ம ஃபிட்டா மாத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க். இது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி ஒரு ஒர்க் அவுட் இது. பட் த திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்டமன் மசில், ஷோல்டர் மசில், உங்களோட க்ளூட் மசில்ஸ் அண்ட் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் மசிலும் இதில் வந்து சூப்பராகவே வேலை செய்யும். ஸோ இந்த ரெண்டாவது சூப்பர்மேன் ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா ஞாபகம், உங்களோட கைகளும் கால்களும் சைமல்டேனியஸ் அதாவது ஒரே டைமில் ரைஸ் ஆகணும். குட்டி மடங்காமல் உங்களோட காலை வந்து ரைஸ் பண்ண பார்க்கணும். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட பிளாக்ல இருக்கக்கூடிய எல்லா மசிலுமே வந்து சூப்பராக வேலை செய்யும். ஸோ இந்த மூணாவது ஒர்க் அவுட் ஆர்ச் ஒர்க் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி லைட்டாக பின்பக்கம் சாஞ்சிட்டு உங்களோட கைகளையும் கால்களையும் மேல் பக்கம் ரைஸ் பண்ணிடுங்க. இது ரைஸ் பண்ண போது வெறும் உங்களோட அப்டமன் மசிலும் உங்களோட முன்னாடியில் இருக்கக்கூடிய குவாட்ரன் மசில் மட்டுமே வேலை செய்யும். மறந்துடாதீங்க, ஒரு ஒரு ஒர்க் அவுட்டும் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி 10 செட் பண்ணுங்க, உங்களோட பாடியில சேஞ்சஸ் பாருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். டேக் கேர், பை பை.